கிடைக்கவே இல்லை, இவ்வளோ நேரமாக தேடி தேடி இப்போ தான் கிடைச்சிது. இப்போ நம்ம ட்ரெயின்லேயே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இன்னொரு டீம் வேறு வந்திருந்தாங்க. சென்னை சென்ட்ரல், பாய் பாய். ஹலோ, ஹாய், வெல்கம் டு இந்தியன் வாலிபால். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்டர் ரயில்வேஸ் வாலிபால் சாம்பியன்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். இங்கேருந்து வந்து 11:30 ட்ரெயின்னு சொன்னாங்க. ட்ரெயின் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஸோ கால் மணி நேரம் டிலே. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெயின் இன்னும் வரல. சரியான மழை நிற்காமல் பெஞ்சிட்ருக்கு. அது நான் ரொம்ப நேரமாக பெய்யுது. அதே மாதிரி கூட்டமும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. சொன்ன மாதிரியே கால் மணி நேரம் லேட்டாக தான் வந்திருக்கு. ஒரு வழியாக ட்ரெயின் ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ரஷ்யாக இருக்குது. அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்பிடுச்சு சென்னை சென்ட்ரல்லேருந்து. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:00. சென்னை சென்ட்ரல், பாய் பாய். விஜயவாடா ரீச் ஆயிடுச்சு. 6:30 டைமு, கரெக்டான டைமிங்க்கு ரீச் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாகுதான்னு பார்க்கலாம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. நாக்பூர் தாண்டி 1/2 hour ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கூட்டமே குறையவே இல்லை. அதை விட ரஷ் அதிகமாக தான் இருக்குது. அப்படியான சாப்பிட கூட இல்லை, சாப்பாடு கூட கிடைக்கல நாக்பூரில். நைட்டு தான் பார்க்கணும். பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து நைட்டு 7:00 ரீச் ஆகும் சொல்லியிருக்காங்க. அங்கே சாப்பிட்டுக்கலாம்னு பிளான் பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக பிரியாணி கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 8:00 ஆகுது. சரியான பசி பாருங்க. சிக்கன் பிரியாணி கிடைக்கவே இல்லை, இவ்வளோ நேரமாக தேடி தேடி இப்போ தான் கிடச்சிது. பரவாயில்ல, ட்ரெயினுக்குள்ளே சாப்பிட்றதும் ஒரு சுகமாக தான் இருக்குது. வேற லெவல். 120 பிரியாணி பரவாயில்ல. ஓகே, டைம் வந்து 12:49. போபால் கிராஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டே மார்னிங் 8:00, கான்பூர் சென்ட்ரல் வந்து வந்துருச்சு ட்ரெயினு. கான்பூர் சென்ட்ரல் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:00. பார்த்தீங்கன்னா கோரக்பூர் வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ட்ரெயின் வந்து இன்னைக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து 4:30 தான் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின்லே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இன்னொரு டீம் வேறு வந்திருந்தாங்க. சதர்ன் ரயில்வே சொல்லிட்டு கம்பார்ட்மெண்ட் வேறு, ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வந்தாங்க. நம்ம வந்து ஸ்லீப்பரில் இருந்தோம். ஸோ அவங்கள போய்ட்டு பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஓகே, இதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 meters தான் வந்து மேட்ச் நடக்கிற இடம். ஸோ அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ மேட்ச் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகி 10th வரைக்கும் நடக்குது. இங்கே நடக்கிற எல்லா மேட்சும் நம்ம சேனலில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. அந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.